இரட்டையிலே அவருக்கு கொடுத்துருவோம். அதிமுக கட்சி இல்லாமல் தேனியில் அவர் எம்எல்ஏ ஆயிட முடியுமா? எம்பி ஆக முடியுமா? அவருடைய மகன் எம்பி ஆயிட முடியுமா? முடியாது. ஓபிஎஸ் சொந்த தொகுதியிலே வெற்றி பெற முடியாத பலவீனமானவர். அப்போ இந்த 80 லட்சம் வாக்கு உள்ள கட்சிக்கு இரட்டையிலையை மறுத்தால் அது ஜனநாயகமா சர்வாதிகாரமா? சர்வாதிகாரம். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பிரதான எதிர்கட்சிகள் பூரா நீங்கள் அண்ணாதிமுக ஆதரவாக களத்தில் குதிப்பாங்க. கண்டிப்பாக, கண்டிப்பாக. பிஜேபி பழி வாங்குதுன்னு ஒரு பெரிய விமர்சனம் வரும். பிஜேபிக்கு இது ஒரு பெரிய பின்னடைவாக போகும். இந்தியா முழுக்க பிஜேபி ஒரு சர்வாதிகார செயலை செய்துங்க. அதிமுக எனக்கு நெருக்கடி கொடுத்தால் சந்திக்க தயார், சிறைக்கு போக தயாருங்கிறார். சிறைக்கு போக தயார். அதிமுக அப்படி அழிக்க நினைத்தால் அதிமுக தொண்டை பார்த்துட்டு இருக்க மாட்டான். ஆரிய பார்ப்பன எதிர்ப்பு அரசியல் தான், திராவிட அரசியல் அடிப்படை உரிமையாக நினைக்கிறான். அதனால பிஜேபி இரட்டைகளை முடக்க நினைத்தால் முடக்கினால் நேரடியாக பிஜேபி அதன் விளைவுகள் கடுமையாக சந்திக்க வேண்டி வரும். அண்ணா வணக்கம். வணக்கம். தேர்தல் நெருங்க நெருங்க வந்து அரசியல் களம் வந்து ரொம்ப சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருது. அதிமுக சைடில் வந்து யார் யார் போகிறாங்க, திமுக சைடில் யார் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பான இதிலே வந்து பாஜக தன்னுடைய மூன்றாவது அணிக்கான ஆட்களும் தேர்ந்தெடுக்கிற இந்த சூழ்நிலையில் ஒரு பரவலாக ஒரு செய்தி வருது. அதாவது என்னென்னா, அது உண்மையாக பொய்யா அது தகவல் அடிப்படையில் சொன்னால் இரட்டை இலை சின்னத்தை எப்படியாவது முடிக்கிடுவாங்க, அப்படி இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டால் அது யாருக்கு லாபம் நஷ்டம்? இல்லை, இரட்டை இலை சின்னம் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு தேர்தல் ஆணையம் யார் அதிக சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிறார்களோ அவர்களை ஆய்வு செய்து எடப்பாடி பழனிசாமி அணியிடம் 62 சட்டமன்ற உறுப்பினர்கள், ஓபிஎஸ்ஸிடம் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள். இதை தேர்தல் ஆணையம் ஆய்வு செய்து இரட்டை இலைக்கான யாருக்கு இரட்டை இலை என்பதை ஒரு முடிவு செய்து அதிமுக கட்சி உறுப்பினர்கள், அதாவது பொதுக்குழு, செயற்குழு, நிர்வாகக்குழு, அங்கே அதிமுக தொண்டர்கள் 800,000 பேர் இந்த அமைப்பில் இருக்காங்க. இது எல்லாமே எடப்பாடி வசம் முழுமையாக இருப்பதை தெரிந்து கொண்ட தேர்தல் ஆணையம் இரட்டை இலையை எடப்பாடி ஒதுக்கிடுச்சு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஓபிஎஸ் தரப்பில் வந்து எங்களுடைய கட்சியினுடைய சட்டத்திட்ட பதில் வந்து தொண்டர்கள் யார் அதிகமாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து இரட்டை இலை சின்னம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்கோம், நிச்சயமாக நாங்கள் தான் இரட்டை இலை சின்னத்தை பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாளாக உறுதியாக சொல்கிறார். அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் 3 பேருமே தொண்டர் செல்வாக்கை இழந்த தலைவர்கள். இங்கே 3 பேருக்குமே அட்ரஸ் இல்லாத ஒரு 5-5% 15% இருந்தால் எடப்பாடி இங்கே காம்ப்ரமைஸு கூப்பிட்டுருப்பார், சமாதானத்தை கூப்பிட்டுருப்பார். கண்டிப்பாக. அப்போ இவர்களிடம் எந்த விதமான தொண்டர் பலம் இல்லை. தொண்டர் பலம் இல்லாதனால எடப்பாடி அவர்களை நீங்கள் கண்டுகொள்ளவில்லை. இதுதான் இப்போ ஓபிஎஸ் வந்து நேரடியாக எனக்கு இரட்டையில் வரும்னு சொல்கிறாரு. நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன், இரட்டையிலே அவருக்கு கொடுத்துருவோம். அதிமுக கட்சி இல்லாமல் தேனியில் அவர் எம்எல்ஏ ஆயிட முடியுமா? எம்பி ஆக முடியுமா? அவருடைய மகன் எம்பி ஆயிட முடியுமா? முடியாது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அதிமுகவில் இருந்தால்தான் எம்எல்ஏவும் எம்பியும் ஆக முடியும். ஆனால் ஓபிஎஸ்ஸை பொறுத்தவரை ஓபிஎஸ் சொந்த தொகுதியிலே வெற்றி பெற முடியாத
பலவீனமானவர். அதை சின்னம் இல்லை, அதனால தான் நாங்கள் தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லுறதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம்ல. இல்லை சின்னம் நீங்கள் நிரூபிக்க வேண்டிய இடம் யார்? தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையத்தில் ஓபிஎஸ் போகவே இல்லையே. இது பாஜகவுக்கு வந்து வடிவமைக்கல்ல இது. ஏன்னா அவங்க சொன்னப்பல வந்து இரண்டாம் இடத்துக்கான வர்றதுக்கான சூழல் உண்டாகிடும்ல, அந்த சின்னத்தை முடக்குனாங்கண்ணா? இல்லை சின்னத்தை முடக்குவதற்கு வாய்ப்பே இல்லை. அதாவது தேர்தல் ஆணையம் அனைத்து விஷயங்களையும், அதாவது முதல்ல ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க, கட்சி கட்சி அலுவலகம் பூட்டப்படுகிறது, உடைக்கப்படுகிறது, கடப்பாறை வச்சு தாக்கப்படுகிறது, நீதிமன்றத்துக்கு போகிறாங்க, நீதிமன்றம் கேட்குது ஓ உன்னுடைய ஆவணங்களை கொடு, உன் ஆவணங்களை கொடுக்கணும். ஓபிஎஸ்ஸால் எந்த ஆவணங்களையும் கொடுக்க முடியல, எதையும் நிரூபிக்க முடியல. அப்போ நீதிமன்றம் பார்க்குது கட்சி வச்சிருக்கிறவங்க தான் கட்சி அலுவலகம் தேவை, கட்சி யார் வச்சுருக்காங்களோ யார் தொண்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அலுவலகம் தேவை. உனக்கு ஆலயம் இல்லை, அலுவலகம் தேவையில்லை. உயர்நீதிமன்றம் யார் சாவி கொடுக்குது? அப்போ இந்த இதன் அடிப்படையில் தான் ஈரோடு இடைத்தேர்தல், ஈரோடு கிழக்கு, ஈரோடு கிழக்கு ஈவிகே இளங்கோவனுடைய மகன் இறந்த பிறகு நடக்கிற இடைத்தேர்தலில் அதிமுக 44%, ஒரு 100,000 ஓட்டு வாங்குது திமுக, 44,000 ஓட்டு வாங்குது அதிமுக. நீ அங்கே உன்னுடைய வலுவை நிரூபிச்சிருக்கணுமா இல்லையா? ஓபிஎஸ் அவர் நிற்கவே இல்லையே. அதாவது என்ன கொடுமைன்னா, அங்கே இடைத்தேர்தல் இருக்கக்கூடிய வேட்பாளரே வந்து அதிமுகவில் வந்து சேர்ந்துட்டார். எடப்பாடி வேல்முருகன், வேல்முருகன் எங்கே வந்து சேர்ந்துட்டார்? அங்கே வந்து சேர்ந்துட்டார். ஓபிஎஸ் நிற்க வச்ச வேட்பாளர் மறுநாளே வந்து எடப்பாடியாரை பார்த்து அந்த கட்சியில் இணைஞ்சிட்டார், அதிமுகவில் நாங்கள் இணைகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் பெரிய காமெடி. அப்போது சொந்த கட்சியில் செல்வாக்கு இல்லை, சொந்த ஊரில் செல்வாக்கு இல்லை, சொந்த சட்டமன்ற உறுப்பினர் நம்பலை. ஏன்னா ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரை ஓபிஎஸ் தொண்டர்களுக்கு தொடர்பில்லாத தலைவர், இபிஎஸ் தொண்டர்களோடு தொடர்புள்ள தலைவர். இதுதான் ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம். அப்போ ரெட்டை இலையை பிஜேபி முடக்கும், எனக்கு ஆதரவாக முடக்குங்கிற மாதிரி ஒரு கற்பனை குதிரையை தட்டி விட்டுருக்காரு. இது ஜனநாயக நாடு, இது ஒரு சர்வாதிக நாடல்ல. இந்த ஜனநாயக நாட்டில் ஜனநாயக நடைமுறைகள்லாம் முடிஞ்சு போச்சு. கண்டிப்பாக கண்டிப்பாக ஜனநாயக நடைமுறைகள்லாம் முடிஞ்சு போச்சு. நீ வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. அதற்கு பிறகுதான், ஏன்னா ரெட்டை இலை நேற்று இன்னைக்கு வந்த சின்னம் இல்லை, எம்ஜிஆர் காலத்தில் வந்த சின்னம். அண்ணாதிமுக யார்கிட்ட இருக்கோ அவங்கள்ட்ட ரெட்டை இலை இருக்கும். ரெட்டை இலை ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்து அம்மா சட்டசபையில் சொன்னது போல எந்த கொம்பனாலும் அதிமுகவை அழிக்கவே முடியாதுன்னு சபதம் போட்டு போன. ஆமாம் ஆமாம், அப்படியே. அப்போ ரெட்டை இலையை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆரால் அடையாளம் காட்டப்பட்டது, ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்டது, இப்போ ஓபிஎஸ்ஸால் அழித்து வைக்கப்படும். எப்படி நம்ம நம்ப முடியும்? ஓபிஎஸ்ஸும் பிஜேபி நினைத்தா ரெட்டை இலையை முடக்க முடியுங்கிறாங்க. ரெட்டை இலை வந்து அதிமுகவுடைய சின்னம். அதிமுக இப்போ தேர்தல் நிற்க போகுது. தேர்தல் நின்றுதுன்னா 40 தொகுதிகளையும் 2 லட்சம் வாக்குகளை வாங்கினா 80 லட்சம் வாக்கு அதிமுக நிரந்தர வாக்கு வங்கி. அப்போ இந்த 80 லட்சம் வாக்கு உள்ள கட்சிக்கு ரெட்டை இலையை மறுத்தால் அது ஜனநாயகமா சர்வாதிகாரமா? சர்வாதிகாரம். ரெண்டாவது பாஜக வந்து ஒன்றுமே வராது, ஜீரோவில் போயிடும். அப்படி ஒரு அவங்க தவறான முடிவு எடுத்தாங்கன்னா பாஜக உண்மையில் வந்து மிக பின்னடைவு ஏற்படும். சார், இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பிரதான எதிர்கட்சிகள் பூரா நீங்கள் அண்ணாதிமுக ஆதரவாக களத்தில் குதிப்பாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. பிஜேபி பழி வாங்குதுன்னு ஒரு பெரிய விமர்சனம் வரும், பிஜேபிக்கு இது ஒரு பெரிய பின்னடைவாக போகும். இந்தியா முழுக்க பிஜேபி ஒரு சர்வாதிகார செயலை செய்துங்குவாங்க. ஓபிஎஸ்ஸுக்கு தொண்டன் இருக்கா, ஒரு 50 லட்சம் தொண்டன் இருக்கானா, ரெட்டை அவர் கொடுத்து அவர் 1 கோடி தொண்டன் சேர்ந்துருவான். இப்போதான் வந்து அதுக்கான வாய்ப்பே இல்லையே. இப்போதான் எடப்பாடி அணியில் இருக்கவங்களாம் வந்து பாஜக வந்து எதிர்த்து பேச வராங்க. இப்போதான் பேசிட்டு இருக்காங்க. சமீப ஒரு 2-3 நாட்களாக தான் வந்து பரபரப்பாக பேசுகிறாங்க. அவங்க இந்தியாவுக்கு வந்து எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு மறுபடியும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மூத்த தலைவர்லாம் பேசிட்டு இருக்காங்க இப்போ. அப்போ இதுதான் இங்கே அரசியல் நிலைப்பாடு. இதில் ஓபிஎஸ்ஸு ரெட்டை இலையை நீங்கள் முடக்கினா தன்னுடைய பேச்சுவார்த்தைக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. இதை தவிர வேறு எந்த நன்மையும் இல்லை. சசிகலா என்ன நினைக்குது? ரெட்டை இலையை முடக்கினா எடப்பாடி அப்படி இறங்கி வந்துடுவார். ரெட்டை இலையை முடக்கினா டிடிவி
எங்கிட்ட வந்துடுவார். தேர்தல் என்னங்கிற டைமில் இது சாத்தியமாக வாய்ப்பே இல்லை. வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு முறையில் இரு முறையில் தேர்தல் வரவு செலவு கணக்குகளை 62 எம்எல்ஏ கொடுத்துருக்காங்க. 62 எம்எல்ஏ உடைய வரவு செலவு கணக்கில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்னைக்கு எம்எல்ஏவை தொடர்றாங்க. எம்எல்ஏவா தொடர்றாங்க. இப்போ இதெல்லாமே ஜனநாயக நடைமுறை தானே? இந்த ஜனநாயக நடைமுறை ஏதாவது தப்பு நடந்திருக்கா? இல்லை. எது குழப்பம் நடந்திருக்கா? இல்லை. எதுவுமே நடக்கலை. இதுதான் அதிமுகவுடைய பலம். இதில் இரட்டையை முடக்க வேண்டிய தேவை என்ன வந்தது? அதுபோல் ஒரு நிலைமை வந்தால் எடப்பாடியார் என்ன என்ன பண்ணுவார்? இல்லை, எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அதிமுக எனக்கு நெருக்கடி கொடுத்தால் சந்திக்க தயார், சிறைக்கு போக தயாருங்கிறார். அவர் எப்பயும் சொல்லிட்டார் சிறைக்கு போக தயார். அதிமுக அப்படி அழிக்க நினைத்தால் அதிமுக தொண்டை பார்த்துட்டு இருக்க மாட்டான். அதிமுக தொண்டை பார்த்துட்டு இருக்க மாட்டான். அதிமுகவை மிக சாதாரணமாக ஒழித்து விட முடியாது. திமுகனாலே ஒழிக்க முடியல. அப்போது பிஜேபி எப்படி ஒழிச்சிடும்? பிஜேபியுடைய களம் தமிழ்நாடு அல்ல, அது வட இந்திய கட்சி. தமிழ்நாடு களம் என்பது திமுக அதிமுக ரெண்டு திராவிட இயக்கங்கள் தான். இது இந்த இரு கட்சிகளை தவிர வேறு எந்த கட்சிகளும் இங்கே வந்து வர்றதுக்கு மக்கள் ஏற்றுக்க விரும்ப மாட்டாங்க. இது ஒரு 75 ஆண்டுகள் அரசியல். 1949 அண்ணா ஆரம்பித்த கட்சி இது. 72 எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி. இப்போ இவங்க திமுக அதிமுகவுடைய ஸ்டேட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தானே இருக்குது. திராவிட கட்சிகள் மட்டும்தான் வந்து தமிழ்நாடு தமிழ்நாட்டை ஆளும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஸ்டேட்மெண்ட்டு தானே கொடுக்குறாங்க. அப்போ பிஜேபியை எதிர்ப்பதற்கு அதிமுக திமுக ரெண்டும் தயாராக என்ன காரணம்? இரண்டு கட்சிகளுக்கு தலைவன் தந்தை பெரியார் தான் பிதாமகன், அண்ணா தான் கொள்கை வகுப்பாளர். அண்ணா மறைவுக்கு பிறகு கர்நாடக எம்ஜிஆர் பிரிஞ்சு போச்சே தவிர இரண்டு உருவான இடம் இது. ஆரிய பார்ப்பன எதிர்ப்பு அரசியல் தான், திராவிட அரசியல். அப்போ இந்த திராவிட அரசியலை ஆரிய அரசியல் அளிக்க நினைத்தால் கண்டிப்பாக நீங்கள் திமுக அதிமுக திராவிட இயக்கங்கள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு நீங்கள் நிறைய வந்துடும். சேர்த்து வைக்கக்கூடிய பெருமை பிஜேபிக்கு கிடைக்கும். அதனால் அதிமுக திமுக இரண்டு கட்சிகளுமே சின்னத்தை முடக்குவது என்பது மிக சாதாரணமான விஷயம் அல்ல. அதிமுக இரட்டை இலை என்பது ஒவ்வொரு தொண்டனுடைய அடிப்படை உரிமையாக நினைக்கிறோம். அதனால் பிஜேபி இரட்டை இலையை முடக்கினால் நேரடியாக பிஜேபி அதன் விளைவுகள் கடுமையாக சந்திக்க வேண்டி வரும். நிச்சயமான தேர்தல் நெருங்கும் போது அதுபோல் ஒரு தவறான முடிவுகள் எடுத்தால் பாஜக நிச்சயமாக மண்ணை கவ்வும் என்பது அவங்களுடைய கருத்துக்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.